இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது x is equal to square root குள்ள square root குள்ள square root ல வேல்யூ கொடுத்து எப்படி போட போறோம்ங்கறத பார்க்க போறோம். அப்ப சொல்யூஷன் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எழுதிட்டேன் square root of 169 அப்படினா 13. 13 13 சார் 169 வரும். 36 அப்படினு பாத்தீங்கனா உங்களுக்கு 6 வரும். இப்ப நான் அத தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 3018 plus root 36 plus 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 அதை இப்படி தான் எழுதணும். அப்போ 13 எப்போ எழுதுங்களோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா 13 வந்திருக்கும். இப்போ நமக்கு வந்திருக்கிறது 3018 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 பிளஸ் 13னா 49. இப்போ 3018 49 ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 7 சார் 49 கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் 7ங்கிறப்ப ப்ளஸ் நான் இதை 7 எழுதுறப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு 3018 7 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் 15 ரிமைனிங் 3025. இப்போ 3025க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் தெரிலன்னா நோ இஷ்யூஸ். சிம்பிளாக இப்படி பாருங்கள் 3025னா யூனிட் பிளேஸ் எனக்கு 5 வந்திருக்கு. அப்போ 5 டேபிளில் போடுறேன். 30னா 65 சார் 30. திரும்ப ரெண்டு டிஜிட் கீழே எழுதுனீங்கன்னா 0 போட்டு தான் போடணும். 55 சார் 25 மறந்துடாதீங்க. திரும்ப 5 டேபிளில் வர்றதுனால 15 இஸ் 5 ரிமைனிங் 125 சார் 10 1 வரும். அப்போ இது 11 சார் 125 நமக்கு தெரியும். அப்போ மைண்டில் வச்சுக்காங்க 121 ஸ்கொயர் ரூட் 11. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3025 5 × 5 × 11 × 11 நம்மளால் எழுத முடியும் சார். 11 × 11 அப்போ 2 5க்கு 1 5, 2 11க்கு 1 11னா அப்போ 55 511 சார். அப்போ இதோட ஆன்சர் 55.